Hi children, in this video we are going to discuss about RX system hypothesis with the help of the two hypotheses, Fisher Race and Weiner hypothesis. First of all, what is RX system? RX system is the most important blood group system after the ABO blood group system used in the transfusion medicine. RX system is one of the most complex of all RBC blood group system with more than 50 different RH antigens are there. Still now, genetics, nomenclature and antigenic interactions are unsettled. In this video, we are going to discuss about the history and hypothesis of RH system. First, we'll start with the history of RH system. RH system is identified by Landsteiner Weiner in the year of 1914. What they did, one research work they did. என்ன பண்ணாங்க, ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணாங்க. அதுல ரீசஸ் மங்கியோட பிளட் சாம்பிள ராபிட்டோட பாடியில இன்ஜெக்ட் பண்ணாங்க. அப்ப ராபிட் பாடியில ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆச்சு. அந்த ஆன்டிபாடிஸ் ரீசஸ் மங்கியோட ஆர்பிசியோட கிளம்ப் ஆச்சு. ரைட், வாட் தே டிட், தே இன்ஜெக்டட் ரீசஸ் மங்கி பிளட் இன்டு த rabbit body. Rabbit body shows antigenic reaction against the monkey's blood sample. So that same anti sera they took and the rabbit oda body la irundhu and the anti sera va eduthittanga. And the anti sera la enna irukum, antibodies irukum, right? And the anti sera va 100 samples monkey oda blood samples la, monkey oda blood sample la 100 sample la மிக்ஸ் பண்ணும்பொழுது எல்லா பிளட் சாம்பிளையும் ஆர்பிசி கிளம்ப் ஆச்சு. ரைட், இதிலிருந்து என்ன கன்க்ளூஷ் பண்ணாங்க அந்த சயின்டிஸ்ட்? ஸோ அந்த மங்கியோட ஆர்பிசியில் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென் தான் இந்த கிளம்பிங் மெக்கானிசம்க்கு காரணம் கண்டுபிடிச்சாங்க. ரீசஸ் மங்கியிலேருந்து இந்த ஆன்டிஜென் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால அதுக்கு ஆர்எச் ஆன்டிஜென் அப்படின்னு நேம் காயின் பண்ணாங்க. இப்போ ஆர்எச் ஆன்டிஜனை நம்ம எந்த சிம்பிளில் இப்போ லேட்டஸ்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்டடியில், என்ன சிம்பிளில் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா டி ஆன்டிஜென் சொல்கிறோம், கேபிட்டல் டி ஆன்டிஜென் சொல்கிறோம். இப்போ நம்ம சயின்டிஸ்ட் சும்மா இருப்பாங்களா? இல்லை, என்ன பண்ணாங்க, அந்த ரேபிட்லேருந்து எடுத்த ஆன்டி சீராவை ஒயிட் பீப்புள் பாப்புலேஷனில் இன்ஜெக்ட் பண்ணாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது ஒயிட் பீப்புளில் 85% பிளட் சாம்பிள் என்ன ஆச்சுன்னா கிளம்ப் ஆச்சு. So 15% white people oda RBC la clump agala, no reaction. So nama scientists ena conclude pannanga, and the rhesus monkey la irukkudiya the same antigen 85% people oda RBC la irukku. So RH antigen present in the monkey's blood, present in the 85% white people. Appa 15 members ku mottam da and the RH antigen illa. ரைட், இப்போ அவங்க பிளட்ல ஆர்பிசியில் ஆர்எச் ஆன்டிஜென் இருந்தது, ஆர் டி ஆன்டிஜென் இருந்தது அப்படின்னா அவங்கள ஆர்எச் பாசிட்டிவ் பீப்புள் சொல்லுவோம். இப்போ அந்த ஆர்பிசியில் அந்த டி ஆன்டிஜென் இல்லை, ஆர்எச் ஆன்டிஜென் இல்லை, அப்போ அவங்கள என்ன சொல்லுவோம், ஆர்எச் நெகட்டிவ் பீப்புள் சொல்லுவோம். காட் இட், புரிஞ்சுதா? இப்போ பர்சன்ஸில் ஆர்பிசியில் அந்த ஆர்எச் ஆன்டிஜென் இருந்தா ஆர்எச் பாசிட்டிவ் பீப்புள், இப்ப அந்த பர்சன்ல ஆர்பிசி சர்ஃபேஸ்ல அந்த ஆர்எச் ஆன்டிஜென் இல்லை அப்படின்னா ஆர்எச் நெகட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்எச் பாசிட்டிவ், ஆர்எச் நெகட்டிவ் எதை பேஸ் பண்ணி சொல்றோம், ஆர்எச் ஆன்டிஜென் ஆர் கேபிட்டல் டி ஆன்டிஜனை பேஸ் பண்ணி. ரைட், ஆர்எச் ஆன்டிஜென் இருந்தா ஆர்எச் பாசிட்டிவ் பீப்புள், RH antigen இல்லைன்னா RH negative people. Got it? So we'll start with the RH genetics. So RH system க்கு controlled by genes. The genes that control the system are autosomal codominant. Okay? RH system control பண்ணக்கூடிய genes நம்ம autosomal codominant அப்படின்னு சொல்கிறோம். எந்த குரோமோசோமில் இந்த ஆட்டோசோமல் கோடாமினன்ட் ஜீன்ஸ் இருக்குன்னா குரோமோசோம் 1. The antigens of the RH blood group are proteins. Right? இப்பா RHD gene இருக்கு. இந்த RHD gene codes the D antigen. Right?
that D antigen is a protein antigen, proteinaceous antigen. இப்ப RBC மேல எப்படி இருக்கும் இந்த proteinaceous antigen செல் மெம்பரேன் மேல லாங் புரோட்டீன் செயினா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் got it RH D gene encodes D antigen that D antigen is a proteinaceous in nature it is actually a large protein which is present on the RBC cell membrane like this okay RH system hypothesis we start with Fisher race hypothesis RH inheritance is controlled by three closely linked loci அப்படினு Fisher race சொன்னாங்க imagine this is a chromosome has three linked loci loci 1 loci 2 loci 3 loci means location or position okay on each homologous pair it occurs each locus has its own set of alleles இப்ப ABO blood group pink க்கு அப்புறமா கண்டுபிடிச்சதுனால இந்த allele க்கு என்ன நேம் கொடுக்கறாங்க DD C C small c capital E small e the three loci are closely linked இந்த மூணு லோக்கியும் க்ளோஸா லிங்க் ஆயிருக்கும் அதனால கிராசிங் ஓவர் will never occur and the three genes on one chromosomes are linked and inherited together crossing over நடக்காது the three genes in one chromosome always inherited together இங்க கேக்கலாம் capital D இருந்தா antigen RH antigen is present okay capital D இல்லனா RH antigen absent சொல்லிட்டீங்க அப்ப ஏன் இந்த CE அப்படிங்கற கூடிய allele லாம் எடுத்துக்கறோம் because they are linked genes right see the picture it's a chromosome chromosome ல capital D small d capital D இருந்தா it produces D antigen small d little d இருந்தா no antigen at all right so capital C small c அப்ப என்ன antigen produce ஆகும் CC antigen capital E small e it produces capital E small e antigen Fisher race la avanga innonu sonanga there are 8 gene complexes at RH locus RH locus la 8 gene complexes a combination ah kondu vandanga 1 2 3 4 5 6 7 8 in the order Fisher race epome enna order la use pannuvanga na DC order la use pannuvanga right appa ethana combination kondu vandanga 8 gene combination அந்த 8 ஜீன் காம்பினேஷன் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 8 ஜீன் காம்பினேஷன் காம்பினேஷன் எப்படி உருவாகும் C capital D small c small e capital D small c small e அப்ப இதற்கான ஆன்டிஜென்ஸ் என்ன உருவாகும் DCE ஆன்டிஜென் ரைட் இப்படி இருந்தா இந்த காம்பினேஷன் உருவாகும் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதிலேயே கேபிட்டல் டி ஸ்மால் சி கேபிட்டல் இ ஓகே இதுல என்ன காம்பினேஷன் உருவாகும் இந்த காம்பினேஷன்ல இந்த ஜீன் காம்பினேஷன்ல என்ன ஆன்டிஜென் உருவாகும் கேபிட்டல் டி ஸ்மால் சி கேபிட்டல் இ கான ஆன்டிஜென்ஸ் உருவாகும் got it இப்ப ஜீன் காம்பினேஷன்ல ஸ்மால் டி சி இ ன்னு எடுத்துப்போம் அப்படினா என்ன ஆன்டிஜென் உருவாகும் ஆர்பிசில சிஇ ஐயோ அப்ப லிட்டில் டி வேர் இஸ் லிட்டில் டி பிகாஸ் ஆர்எச் ஃபினோடைப் இஸ் டெசிக்னேட்டட் பை தி பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்எச் ஆன்டிஜென் பை கேபிடல் டி கேபிடல் சி ஸ்மால் சி கேபிடல் இ ஸ்மால் இ தி லிட்டில் டி இன்டிகேட்ஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் தி டி ஆன்டிஜென் அண்ட் நதிங் மோர் ரைட் அப்ப இஃப் யூ யூஸ் லிட்டில் டி வாட் இன்டிகேட்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் கேபிடல் டி that means rh antigen இல்ல அப்படி இன்டிகேட் பண்றதுக்கு there is no little d antigen அப்ப rbc surfaceல capital d antigen இருக்க மாதிரி small d antigen இருக்கோனா கிடையாது இந்த capital d இல்ல அப்படினு மென்ஷன் பண்றதுக்காக தான் we are using that symbol small d got it so ஒரு rbc surfaceல capital d இருந்ததுனா they have rh antigen இப்ப உங்களுக்கு RH antigen இல்ல capital D இல்ல என்ன சிம்பிள் மூலமா அதை ரிசெம்பிள் பண்ணுவோம் small d so many blood bankers today are leaving the d out of nomenclature இந்த நேமிங் கொடுக்கும்போது அந்த small d ஐ யூஸ் பண்றது கிடையாது got it so see இப்ப D C E அப்படினா என்ன இன்டிகேட் பண்ணலாம் C E அப்படி இன்டிகேட் பண்ணலாம் D capital C E அப்ப capital C E மட்டும் இன்டிகேட் பண்ணலாம்
இதுல எல்லா ஜீன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜீன்ஸ் பொறுத்த வரைக்கும் தே ஆர் கோ டாமினன்ட். காட் இட்? நவ் வில் ஸ்டார்ட் வித் த வீனர் தியரி, குட் ஃபார் டிஸ்கிரைபிங் த ஃபினோடைப். தட் இஸ் த, இப்போ நம்ம அங்கே பார்த்தது ஃபிஷர் ரேஸ் ஹைபோதீசிஸில் த்ரீ லோக்கி த்ரீ அலீஸ். இங்கே நம்ம பார்க்க போகிறது ஒன் குரோமோசோம் ஒன் லோக்கி அண்ட் ஒன் ஜீன். டாட் ஒன் ஜீன் கண்ட்ரோல்ஸ் த மல்டிபிள் அலீஸ். சிம்பிள் கான்செப்ட். Got it? What about the Fisher? Homologous pair chromosome la three different, okay, three locus irukku. Three locus la three linked genes irukku. But inga one locus, one gene, but multiple factors. The Wiener theory has only one gene at one locus with multiple alleles or occur. Got it? Once again, I repeat, listen carefully. Fisher race theory has three closely linked loci. But the Wiener kurta theory padi has only one gene locus at which multiple alleles are occur. Purinjudha? Apdi multiple idha occur pannum bodhu ivanga enna kudukranga and the one gene ku R1 appdi name kudutukranga. R1 gene and the R1 which is composed of three factors. R1 அப்படினு கொடுத்தாங்கன்னா அந்த R1க்கு 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த 3 ஃபேக்டர்ஸ் ஆர் அனலோகஸ் டு CDE ரெஸ்பெக்டிவ்லி. எக்ஸாம்பிள் R அப்படின்றதுனா அந்த Rக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். R ஜீனுக்கு 3 ஃபேக்டர்ஸ் ஆர் 3 அலீல்ஸ் இருந்ததுனா அனலோகஸ் டு கேப்டல் CDE அப்படி கொடுத்துக்கலாம். காட் இட்? இப்போ வெய்னர் ஃபர்தர் தியரைஸ்ட் தட் 8 மேஜர் ஜீன்ஸ் லீட் டு டிஃபரண்ட் காம்பினேஷன். ஸோ அவங்க த்ரீ அலீல் சொன்னாங்க இல்லையா, ஃபிஷர் அண்ட் ரேஸ். இவங்க என்ன சொல்கிறாங்க, த்ரீ அலீல்ஸ்க்கு இன்ஸ்டெட் ஆஃப் 8 மேஜர் ஜீன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க வெய்னர் ஹைப்போதீசிஸில். அதாவது யார், R0, R1, R2, RZ. ஸோ R இண்டிகேட்ஸ் RH ஆன்டிஜன் ப்ரெசன்ட், டி இஸ் ப்ரெசன்ட். இன்னொன்று ஸ்மால் R, R ப்ரைம், R2 prime, RY indicates small d. Small d சொல்லலாம் இல்ல d antigen absent, that is RH antigen absent. So capital R இருந்தா d present, small r இருந்தா d absent. அப்ப what about the c value? C value ல small r ல 1 prime இருந்தா capital C, capital R ல 1 இருந்தா கேபிட்டல் சி. இதுவே வந்து ஸ்மால் ஆர்ல 2 பிரைம் இருந்ததுன்னா தட் இஸ் கேபிட்டல் இ இண்டிகேட் பண்ணும். ஸ்மால் ஆர்ல 2 பிரைம் இருந்தா கேபிட்டல் இ. கேபிட்டல் ஆர்ல 2 அப்படின்னு இண்டிகேட் பண்ணுச்சுன்னா, கேபிட்டல் ஆர் பவர் 2 இண்டிகேட்ஸ் பண்ணுச்சுன்னா கேபிட்டல் இ. இப்போ இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும்னா இங்க பாருங்க, கன்வர்ஷன் ஆஃப் வெய்னர் டு ஃபிஷர் ரேஸ், கேபிட்டல் ஆர் in the Wiener, D in Fisher, small r in the Wiener, and then small d or absence of d in the Fisher. Zero, no symbol, அப்படின CE imply பண்ணது. Okay, r க்கு மேல zero இல்ல எந்த சிம்பிளும் இல்லனா small c small e indicate பண்ணும். இப்ப capital R இருக்கும் பட்சத்துல, capital R இருந்தா 1 or 2 or Z அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஸ்மால் ஆரா இருக்கும் பட்சத்தில், ஸ்மால் ஆரா இருந்தா 1 prime, 2 prime, RY. இதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, ரைட், கீப் இன் யுவர் மைண்ட். R1 ஆர் சிங்கிள் ப்ரைமா இருந்தா கேபிட்டல் சி ஸ்மால் இ, 2 ஆர் 2 ப்ரைம் ஸ்மால் சி கேபிட்டல் இ, ஜட் ஆர் ஒய் இம்ப்ளைஸ் கேபிட்டல் இ அண்ட் ஸ்மால் இ. சி த டேபிள் நவ். So capital D நாலே நம்ம என்ன போட்டுருவோம், R போட்டுடலாம். So first 4 tablesல capital D. So we'll put capital R for Wiener gene. Then CE, இதான் நமக்கு மெயின். CE இருந்தா என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போறோம், CE இருந்தா small CEக்கு நோ சிம்பிள் அட் ஆல், ஸோ ஆர் பவர் 0 போட்டுடலாம். காட் இட்? அதுக்கப்புறமா கேபிட்டல் CE ஃபிஷர் ரேஸ்ல ஆன்டிஜென், கேபிட்டல் சி கேபிட்டல் சி
small e வருது capital c small e அப்ப capital c small e க்கு இதுவே வந்து capital r வரதனால r power 1 போடுறோம் right next பாருங்க capital r நமக்கு தெரிஞ்சிரும் d antigen இருக்கு so small c capital e அப்ப 2 r power 2 அதே மாதிரி fourth one பாருங்க capital d க்கு r போட்டாச்சு right அப்ப capital c e implies பண்ணோம்னா power z so power z next small d c e small d னாலே நம்ம எல்லா இடத்துலயும் r போட்டுக்கலாம் right இந்த கன்வர்ஷன்ல r போட்டுக்கலாம் so c e c implies no symbol right capital c and small e implies 1 1 prime r power 1 prime next small c and capital e small c capital is the 2 prime அதுக்கு அப்புறம் capital c லாஸ்டா d இருக்கிறதுனால small r போட்டுட்டோம் capital c capital e கான ஆன்டிஜென் implies y small r இருந்தா y right this is the conversion method right ஒரே ஒரு இது மட்டும் மைண்ட்ல keep it in your mind if it is a fisher rays hypothesis three locus in a chromosome with three alleles if it is a Wiener hypothesis one chromosome one gene at one locus that gene has multiple factors எதுக்கு மிஸ் அப்ப இந்த பாக்ஸ் போட்டீங்க இட் இஸ் யூஸ்டு ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் வெய்னர் டு ஃபிஷர் ரேஸ் காட் இட் ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்யூ சில்ட்ரன்